ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முதலீட்டு கிழமில் பேச போகிற தலைப்பு அம்பானி த மேன் இன் அ ஹரி போன வருஷம் ஃபஸ்ட்டு கோவிட் கிரைசிஸ் வரும்போது ஒரு நிறுவனம் அதிவேகமாக பல நடவடிக்கைகளை எடுத்தது முதல்ல அவங்களுடைய டெலிகாம் பிஸ்னஸ் ஒரு பெரிய ஒரு சக்சஸை நோக்கி போவதாக நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்தது எல்லாமே முடக்கத்தில் இருக்கும்போது அவங்களுடைய நெட்ஒர்க் நம்முடைய பொருளாதார ஆக்டிவிட்டியை தொடர்வதற்கு ஒரு மிகப்பெரிய இந்த நிறுவனம் நிறைய கடன் வச்சிருக்கே இதன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று முதலீட்டாளர்கள் கேள்வி எழுப்ப விடையை முப்பதே நாளில் அந்த நிறுவனத்துடைய பவுண்டர் முகேஷ் அம்பானி செஞ்சார் என்ன பண்ணார் மூணே கால் லட்சம் கோடி ரூபாய அவர் ரேஸ் பண்ணார் யார்கிட்ட இருந்து உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களான கூகுள் பேஸ்புக் இவங்க ஒரு பக்கம் பிரைவேட் இக்குயிட்டி முதலீட்டாளர்கள் இன்னொரு பக்கம் எல்லாருமா சேர்ந்து இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இதை அவங்க ரெண்டு கம்பெனியில கொண்டு வந்தாங்க ஒன்று ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இன்னொன்று ரிலையன்ஸ் ரீட்டைல் ரெண்டு கம்பெனிலையும் அவங்க பணத்தை கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் கொடுத்திருந்த கடன்களை அவங்க திரும்பி பெற்று கடன்களை எல்லாம் அடைத்து விட்டு நெட் டெட் இல்லாத ஒரு நிறுவனமாக மாறியதாக அவர்கள் அறிவித்தார்கள் இன்னைக்கு கடனை வச்சிருந்தா நமக்கு ரிஸ்க் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது சரியான சூழல் இல்லை என்ற மெசேஜ் தான் போன வருஷம் மிஸ்டர் அம்பானி கிட்ட இருந்து வந்தது போன ஏஜிஎம்ல வந்த மெசேஜுக்கும் இந்த ஏஜிஎம்ல சென்ற வாரம் வந்த மெசேஜுக்கும் பெரிய மாற்றம் எல்லாத்தையும் தலைகீழ புரட்டி போட்டார் இந்த ஏஜிஎம்ல என்ன சொல்றாருனாக்கா நாலு கீகா ஃபேக்டரிஸ் ஜாம் செட் பண்ண போறோம்னு சொல்றாரு இந்த நாலு ஃபேக்டரிஸுமே ரிலையன்ஸ் இன்னைக்கு இல்லாத துறைகளில் அமையப்போகின்றன ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி சோலார் எனர்ஜி தயாரிப்பதற்கு தேவையான அந்த ஃபோட்டோவால் எக்யூப்மெண்ட்டை தயார் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ரெண்டாவது ஃபேக்ட்ரி அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ண வேண்டிய பேட்டரி உற்பத்திக்கான ஒரு ஃபேக்ட்ரி மூணாவது ஃபேக்டரி எலக்ட்ரோலைசரை தயார் பண்ணி கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யறதுக்கான ஃபேக்ட்ரி நாலாவது ஃபேக்ட்ரி அந்த கிரீன் ஹைட்ரஜனை வந்து கன்வெர்ட் பண்ணி ஹைட்ரஜன் செல்லாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த நாலாவது ஃபேக்டரி ஸோ நாலு ஃபேக்டரியை செட்டப் பண்ணுறதுக்கு அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க மொத்தம் முதலீடு அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருக்கும்ன்றது அவங்களுடைய இப்போதைய எஸ்டிமேட் எவ்வளவு காலகட்டத்தில் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மூன்றே ஆண்டுகளில் இதை நம்ம ஜாம்நகரில் நிறுவுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நியூ எனர்ஜி பிஸ்னஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க ஏன்னாக்கா ரிலையன்ஸுடைய பழைய எனர்ஜி பிஸ்னஸ் வந்து பெட்ரோலியம் பேஸ்டு அதற்கு இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மைண்ட்ல ஒரு நல்ல வரவேற்பு இல்ல இன்ஃபேக்ட் அந்த பழைய பெட்ரோலியம் பிசினஸ் முதலீட்டாளர்கள் நெகட்டிவாக பார்க்கிறார்கள் சோ அதை தொடர்ந்து இவங்க வச்சிருந்தா இந்த நிறுவனத்துடைய மதிப்பையே அது பாதிக்கக்கூடும் என்பது அவர்களுடைய ஒரு கணிப்பு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்றாங்கன்னா அது ஓல்டு எனர்ஜி பிசினஸ் அதை நம்ம தனியா ஒரு சப்சிடரியில கொண்டு போயிருவோம் ஓ டு சி தனி சப் டிவி தனி டிவிஷனா பண்ணி அல்லது சப்சிடரியா பண்ணி அதற்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்போம் இது புதிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி இந்த புதிய துறைகளில் அவங்க முதலீடுகள் செய்கிறாங்க அது மட்டுமில்ல அந்த ஓட்டு சீக்கு எதிர்காலத்தை சவுதி அராம்கோடு இணைத்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இருப்பதை வெளிப்படுத்துறாங்க இதற்கு ஒரு சான்றாக சவுதி அரே சவுதி அராம்கோ நிறுவனத்தினுடைய ஒரு இயக்குநரை அவங்க டைரக்டரா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ்குள்ளே கொண்டு வராங்க அது மட்டும் இல்ல வரும் காலங்களில் நம்ம அராம்கோவோடு இணைந்து பணியாற்றி

புது பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கு அதே அர்ஜென்சி பழைய பிஸ்னஸ்ஸை வேறு திசையில் வேறு ஓனர்ஷிப் பேட்டர்னில் வழிநடத்தவும் அதை வந்து அதை செலுத்தவும் தெரிகிறது ஸோ இது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இஸ் கிளியர்லி அ கம்பெனி இன் ஹரி ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணும்போது ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய நிலைமை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பார்க்கும்போது ஜியோவினுடைய ஒரு வீச்சும் அதனுடைய சக்தியும் சற்றே குறைந்ததாகத்தான் தெரிகின்றன என்ன காரணம்னு காரணம் வெறும் மூணு புள்ளி எட்டு கோடி வாடிக்கையாளர்கள் தான் இந்த ஆண்டு அவங்க ஆட் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணுவோம் போன வருஷம் எட்டு கோடி வாடிக்கையாளர்களை அவங்க ஆட் பண்ணாங்க அதுக்கு முந்தின வருஷம் பத்து கோடி ஆட் பண்ணாங்க வாடிக்கையாளர்களும் அடிஷன் அடிஷன்னு போது ஜியோ வீக் ஆயிட்டே வருது இன்னொரு விஷயம் ஏற்கனவே அவங்க சேர்ந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வேற ஒரு பிளான்ல சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மூணு வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் மறுபடியும் ரெனியூ பண்ணும் இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் ஜியோவுக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது முன்னாடி அவங்க சேர்த்த நிறைய கஸ்டமர்ஸ் ஏன் வந்தாங்கன்னா வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் வந்தாங்களே வழியே அதிகமா டேட்டாவை பயன்படுத்தலை அதற்கான ஒரு ஹார்ட்வேர் போனும் அவங்க பல பேர் கையில இல்லை எல்லாரும் ஒரு பேசிக் போனை வச்சிட்டு தான் ஜியோ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த பேசிக் போன்ல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை ஒரு டேட்டா ஃபோனுக்கு மாற்ற வேண்டும் அவங்க அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஃபோனை அவங்க கொடுக்கணும் அந்த ஃபோன் தான் ஜியோ நெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபோன் அதை கூகுளோடு இணைந்து அவங்க உருவாக்கி இருக்கிறார்கள் வரும் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி அதை லான்ச் பண்ண போகிறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் அந்த ஃபோனை விற்கும் போது அதை சப்சிடைஸ் பண்ணி தான் ரிலையன்ஸ் விற்பாங்க அதுதான் ரிலையன்ஸோட மாடல் எப்போவுமே ஃபோனை வாங்குறச்சே நமக்கு பணம் இல்லைனா கூட அவங்க ஃபோனை சப்சிடைஸ் பண்ணி விற்றுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மாத சந்தாவிலிருந்து அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய பேசிக் மாடல் தொண்ணூத்தி எட்டுல அவங்க வந்த போது இதை என்ன பண்றாங்க இப்பவும் அதேதான் என்ன பண்றாங்க ஆனால் இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா இன்னும் ஜியோ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சா தான் இருக்கு அவங்க ஏற்கனவே ஒரு இன்னொரு முடிவே அவங்க எடுத்திருக்காங்க என்ன அந்த முடிவுனாக்கா அவங்களுடைய டவர்ஸ் ஃபைபர் பிஸ்னஸ் எல்லாம் அவங்க ஒரு இன்விட்ல போட்டு முதலீட்டாளர்கள் வித்துட்டாங்க இவங்க வாடகை கொடுக்க போறாங்க ஸோ அந்த வாடகைன்றது அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்போ வருவாய் குறைந்தால் அப்போ அது அவங்கள பாதிக்கும் ஏற்கனவே அவங்க கிட்டேயே சொத்து இருந்தபோது வாடகை எல்லாம் கிடையாது நான் இப்போ வாடகை இருக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும் இந்த கம்பெனிக்கு தொடர்ந்து இந்த ஆர்ப்பூ சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே லோ அண்ட் கஸ்டமர்ஸாக தான் இருக்காங்க ஹை அண்ட் கஸ்டமர்ஸ் அவ்வளவு எளிதில் ஜியோ நோக்கி போறது இல்லை அவங்க ஹை அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஏர்டெல்ல நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனால தான் ஏர்டெல் கஸ்டமர்ஸையும் ஆட் பண்ணுறாங்க நல்ல கஸ்டமர்ஸையும் ஆட் பண்ணுறாங்க ஆர்பூவும் அவங்களுக்கு ஜியோவை விட ஸ்ட்ராங்கராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஸோ போட்டி சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது இந்த பணம் ரேஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து அது பெரிய கை கொடுக்கல அப்படின்றத என்னுடைய கருத்து ரீட்டைல பொறுத்த மட்டும் நம்பர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாலும் எங்க விற்கிறாங்க என்ன குவாலிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான ஒரு பிரான்ச்சைஸ பில் பண்றாங்கன்றது நமக்கு இன்னி வரைக்கும் தெரியல இதே நீங்க ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுங்களேன் ரிலையன்ஸ் ரீட்டைலையும் அமேசானையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு அமேசானில் எங்கெல்லாம் பொருள் போகுது உங்கள் தெருவில் எங்கே வருது உங்கள் பில்டிங்கில் எங்கே வருது யார் யார் வாங்குறாங்கன்றது உங்களுக்கு நிறைய தெரியும் ஆனால் ரிலையன்ஸில் யார் வாங்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியுதா ரொம்ப குறைவாக தான் தெரியும் ஸோ அவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் அது எங்கே நடக்குதுங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியவில்லை இன்னொரு விஷயம் வளர்ச்சிக்கு அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜியாக ஒரு கோடி சிறிய வணிகர்களை அவங்க நெட்ஒர்க்ல சேர்த்து அவங்கள இவங்க மூலமா வியாபாரம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க சிறு வணிகர்களுடைய வியாபாரத்தை தான் அவங்க எடுக்க போறாங்க அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அமேசான் அந்த மாதிரி இல்ல புதிய நுகர்வாளர்கள் அப்புறம் டிஜிட்டல் முறையில வாழக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு புது மார்க்கெட்டை அவங்க கிரியேட் பண்றாங்க ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் உள்ள போய் மத்தவங்க இருந்து அந்த பிசினஸ் எடுக்க போறாங்க அதுக்கு அவங்கள பார்ட்னரா சேர்க்க போறாங்க சோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தொழில்கள் எல்லாமே இவங்களோடு இணையும் போது நிச்சயமா அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் மாறும் அது பாதிக்கப்படும் எத்தனை பேர் அதுல வந்து சேருவாங்கன்றது இன்னைக்கு கேள்விக்குறி ஓட்டுசி என்று சொல்லக்கூடிய அந்த பழைய பெட்ரோலியம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது விற்கப்பட வேண்டும் அல்லது புதிய ஒரு ப்ரமோட்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க அநேகமாக அவங்களுடைய டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அது தான் இருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு சேலஞ்சா இருந்தாலும் இன்னும் அந்த சூழ்நிலை ஒரு பாசிட்டிவா மாறலன்னா கூட வெயிட் உடனடியாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று திரு முகேஷ் அம்பானி தெளிவாக சிக்னல் பண்ணிருக்காரு ஒருவித அவசரம் நிச்சயமாக தெரிகிறது இந்த அவசரம் நம்ம பொருளாதாரத்துக்கு நிச்சயமாக சொல்லுவேன் ஒரு பெரிய நிறுவனம் நிறைய முதலீடுகளை செஞ்சு புதிய தொழில்களில் போய் நிறைய வளர்ச்சிக்கு வழி செய்யும் போது அது வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நம்ம நாட்டை உலக அரங்கில் அந்த தொழில்கள் நிலைநாட்டும் இதையெல்லாம் நிச்சயமா எக்கனாமிக் குட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்ன உருவாக்கும்னா கிரேட்டர் எக்கனாமிக் குட்டை உருவாக்கும் ஆனால் அந்த பங்குதாரர்களுக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி கண்டினியூஸா ரிஸ்க் எடுக்கும் போது கெஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காத்திருப்பு வந்துடும் அந்த காத்திருப்பு வரும்போது அதிலிருந்து லாபம் அடைவதற்கும் நிறைய மதிப்பு கூடுவதற்கும் நிறைய காலம் வாங்கலாம் அதற்கான ஒரு சூழல் இப்போது உருவாகிறது என்பதுதான் பல முதலீட்டாளர்களுடைய கருத்து ஒரு முக்கிய முதலீட்டாளர் சொல்லியிருந்தாரு வெறும் ஆறு பர்சன்ட் ஆரோஐ தான் ரிலையன்ஸுக்கு இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளுக்கே அவங்களுக்கு ஆறு பர்சன்ட் ரிட்டர்ன் தான் வருது அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று ஆனால் ரிலையன்ஸினுடைய ஒரு போக்கே அப்படின்னாக்கா அவங்க ஒரு நேஷன் பில்டிங் அப்ரோச்சில் தான் பிசினஸை பார்க்குறாங்க அந்த ஒரு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்கணும் இதிலிருந்து வரக்கூடிய நன்மைகள் என்ன என்னவா இருக்கும் எப்படி இருக்கும் முதலீட்டாளர்கள் என்ன ஆகும் இதையெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் நிச்சயமாக முகேஷ் அம்பானி இன்னைக்கு இஸ் அ மேன் இன் ஹரி அவருக்கு சீக்கிரம் செய்யணும் பெருசா செய்யணும் அப்படின்றது தெளிவாக இருக்கிறது அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் நிப்டி சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவர்களுக்கும் இந்திய பங்கு சந்தையில் ஈக்விட்டி என்ற ஒரு சொத்து வகையை விரும்பி முதலீடு செய்வர்களுக்கும் இந்த வீடியோவை கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய கடமை உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி